அண்ணாத்தா, கம்பவுண்டர் அண்ணாத்தா, எங்க போயிருக்கோம் அது? யோ யோ, என்ன தேடுற? அன்னைக்கு டாக்டர் கிட்ட பாம்பு காட்ட வந்தப்போ கூடையில இருந்து இன்னொரு நல்ல பாம்பு தப்பிச்சு பூச்சுப்பா. அதுக்கா இந்த கத்து கத்துற? அட புரியாம பேசாதப்பா, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லு புடுங்களா? ஓஹோ, எது பல்லு புடுங்களையா? என்ன இதுக்குள்ள போய் ஒளிஞ்சு நிறுறானோ? யோ, மகுடி ஊதியா? நான் மகுடி ஊதுனா பிசுறு அடிக்கும். ஆமா, இவர் பெரிய வித்துவானு. யோ, ஊதி பாம்பு போட பல்லேட்டி முடியாது வா. ஐயோ, எங்க மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேலாம் ஏறினு பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். அட, நீங்க வேற இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ, இறங்க கீழ. நீங்க வேணா நில்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்களையா? பாம்பு நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி ஒரே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர், இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதோஸ்கோப்பை மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனேன். அதை ரூம்ல வச்சுட்டு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம் மலையாள செவ்வா பழகி கேரளா உன்னை வனத்தினில தென்னை மராத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. இப்பதான் நல்லா இருந்தா அதுக்குள்ள தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. இவனுக்கு சலையில ஏத்து பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு ரெண்டு வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய் விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டிங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்போ? டாக்டர், இவர் பேரு நாகராஜன். நேற்று ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு, முட்டையும் பாலும் தான் சாப்பிடறாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன் சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல, நீ நல்லா கடிக்க போகுது. ஒண்ணு கவலைப்படாதீங்க, அப்ப செத்த கூட. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமா ஒண்ணு விழுந்திருக்கு? நாகராஜா, உனக்கு குளுக்கஸ்ல வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, கார பக்கத்துல போயிட்டியே. ஐயா, பாபு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உட்கார கூடாத இடத்துல உட்காந்துருக்கியே. ஐயோ, உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னு அவங்ககிட்ட பணம் இல்லையப்பா. ஐயோ, ஐயோ, காப்பாத்துங்கய்யா. வாங்க டாக்டர். ஐயோ, நல்ல பாப்பதா ஐயா என்னையா அப்படி போற? நீலாம் மனசுல காப்பாத்த டாக்டர். ஐயோ, 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 அம்மா நரசம்மா, பாம்பு பாம்பு பாம்பு. சரி சரி சரி, என்ன இவ்வளவு கலாட்டா? பாம்பு 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 பாம்பு. நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு. இதை விட பெரிய பாம்பு நான் பாத்திருக்கேன். மயக்க மருந்து இன்ஜெக்ஷனா? நரசம்மா வரதை பார்த்தா பிடிச்சிருக்க தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே பாப்பா, தப்பிச்சிட்டே பாம்பு பாம்பு பாம்பு. இந்தாங்க சோப்பு. ஐயோ ஐயோ, என்ன விடுங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்க தெரிஞ்சா கதவை திறந்தே வச்சிருக்கேன். புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடான்னு சொல்லுவாங்க. நமக்கு ரெண்டு புள்ளைங்க ரெண்டு மருமக இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தா என்ன, இந்த வயசுக்கு மேல தான் இந்த ஆசை எல்லாம் வரும். வயசுக்கு ஏத்த ஆசை இருக்க பாரு. ஒழுங்கா குளிக்க, நான் போய் டவல் கொண்டாறேன். ஐயா, சோப்பு தேடுறாரா? என்னடி திடீர்னு இழைச்சிட்டேன் செல்லம்மா? மாமி நினைச்சிட்டீங்களா? பெரிய தமாஷா.
பெரிய தமாஷமா. ஐயோ ஐயோ மாரிமா. என்னடி இது கோலம், ஏன் இப்படி சிரிச்சிட்டு வர? இல்ல மாமி, பெரிய தமாஷா நடந்து போச்சு. தமாஷா இருந்துச்சா? அம்மா மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காரா? அது உனக்கு தமாஷா இருக்கா? இல்ல மாமி, நான் போனா மாமா சோப்பு தர்றாரு. ஒண்ணு சொல்லிட்டு சரி, இல்ல சிரிச்சிட்டு சொல்லு. இல்ல மாமி, நீங்க நினைச்சிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரா? கட்டி பிடிச்சிட்டாரா? ஐயோ மனுஷன் அறிவிருக்காடி உனக்கு. அவர்தான் கட்டி பிடிச்சாருன்னா நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? வா, வயசு பொண்ணா லட்சணமா நடந்துக்க, போடி. இது எங்க வெளியில சொல்லிட்டு இருக்காத, போ. என்ன சொல்லமா அழுதுட்டு வர? ஒரு தமாசன்னா உங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க. ஒரு தமாசா நாட்டுல ஜனங்க போட்டு அடிப்பாங்களா சொல்லுங்க? பாத்ரூம்ல உங்க அப்பா குளிச்சிட்டு இருந்தாரு, தற்செயல நான் போன என்ன கட்டி பிடிச்சாரு, அது சொன்னா உங்க அம்மா அடிக்கிறாங்க. நான் நேத்தவனே அடி பிச்சிருக்கணும், விட்டது தப்பா போச்சு, போ வாய முடிட்டு. ஐயோ மாரிமா, கேப்பாரலாதங்களே இப்படி தான் போட்டு அடிப்பாங்க திட்டுவாங்க, எதுக்கு பிறந்தேன காலடா? என்னடா கேண்டா கண்ண அழுற? இல்ல ஒரு தமாஷ் சொன்னதுக்காக அந்த அம்மா போட்டு நாச்சிட்டாங்க. அவங்க பெரிய பிள்ளை திட்டாரு, சின்ன பிள்ளை திட்டாரு, நீங்க என்ன திட்டமோ திட்டிடுங்க. இல்ல மாமா பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தாரு, நான் போன என்ன கட்டிப்பிடிச்சிட்டாரு, நல்லா அரைச்சிட்டாங்க. எப்படி கட்டிப்பிடிச்சாரு? ஐயோ ஒருத்தர் கட்டி பிடிச்சிருக்கே, இவ்ளோ கலாட்டா உன்னை கட்டி பிடிச்சிட்டாரு, என்ன அம்மா? மாமா உன்னை கட்டி பிடிச்சதுனால எல்லாரும் உன்னை திட்டினாங்க. என்ன நீ கட்டி பிடிக்கல? இல்ல குமட்டிலே குத்துவேன். உன் மாமா குடுத்து வச்சவரு, எனக்கு அந்த குடிப்பணம் இல்லையே. அவங்க கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்மள தேடி வந்திருக்கு. மாமாவை என்ன செய்யற பாரு. ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க போல இருக்கு. எங்களுக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல. செல்லமாவும் சொல்ல கூச்சப்படுறா. அவ கூச்சப்படுறதுல நியாயம் இருக்கு இல்லையா வனஜா? ஆமா மாமா, நீங்க சொல்லுங்களே. அது ஒண்ணுல மாமா, செல்லமாவோட சித்தி பொண்ணுக்கு கல்யாணமா, அதனால அவளுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணுமா. இவ்வளவுதானே? என்ன வந்து பாக்க சொல்லுங்க நான் தரேன். மாமா நீங்க பணம் தரப்போற விஷயம் வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சா புடிங்கிடுவாங்களா? இல்ல மாமா, செல்லமா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. ஆமா, அது மட்டும் இல்ல மாமா, அவ உங்களுக்கு ஐஸ் வாட்டர் தந்ததுனால வீட்டுல எல்லாரும் அவன் மேல ரொம்ப கோமா இருக்காங்க மாமா. அதனால நீங்க பணம் தரப்போற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா செல்லமா வேலையை விட்டு வெளியில அமிச்சாலும் அமிச்சிருவாங்க. அதனால அவளை யாருக்கும் தெரியாம இருமுக்கு வர சொல்லுங்க, நான் பணம் தரேன். தேங்க்யூ மாமா. என்ன செய்யலாம்? போய் எனக்கு சிரிப்பு வந்துருந்தா உண்மையை மட்டும் சொல்லிடு. செய்யறேன். அப்புறம் மாமா கிட்ட செல்லமா பாவம், காலையில இருந்து படுத்துக்காக அலையோ அலைன்னு அலைஞ்சிருக்கான் சொல்லிருக்கோம். நீ இப்படியே போன மாமா நம்புவாரா? கொஞ்சம் சாகமா போறேன். வேணாம், தலையில கொஞ்சம் நல்லாவே போய் சொல்றீங்க ரெண்டு பேரும். இப்படிதான் நானும் ஸ்நேத கரைச்சி கிராமத்துல ஒரு தடவை கிளத்திலும் கிளம்பும். சொன்னத மட்டும் செய், சொதப்பாத மாமாருக்கு போயிட்டு. இப்போ மாமா ரூம்க்கு போறீங்க? ஆமாமா, ஏன் அத்த? ஆண்டவ பக்தர்களை தான் அதிகமா சோதிக்கிறோம். மாமா குடிப்பழக்கத்தை விடணும்னு நீங்க கோயிலுக்கு போன நேரத்துல
இங்க என்ன சொல்ற? ஐயோ, அது என் வாயால நான் எப்படி சொல்றது? கிரி, நீயே சொல்லு. அத்தை, நீங்க போன உடனே மாமா ரூம்குள்ள போன செல்லம்மா, இன்னும் வெளியே வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை. ஐயோ, வந்துட்டாலே கடவுளே, எனக்கு சிடி போறமே. என்ன மாமி, கோயில் போயிட்டதில்ல மாமி, முருங்களுக்கு போயிட்டதில்ல. எதுக்கு நீ சிரிக்கிற? இங்க நடந்தது நினைச்சா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நில்லடி. என்னடி இது, பொட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. கலைச்சிட்டாளே. யாரு? ஐயோ கடவுளே, சொல்ல முடியாது. கையில என்னடி? இதோ வளையல். அந்த கையில என்ன? ஒரு ஒரு நிமிஷம், இதோ எடுத்துட்டாளே. ஐயோ பணம், ஏதுடி பணம்? மாமா கொடுக்கலையே. எனக்கு தெரியாது, நினைச்சிருக்கியா? எதுக்குடி மாமா உனக்கு பணம் கொடுத்தாரு? ஐயோ, வெளிய சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் கேக்குறாங்களே மாரிமா. வெளியில சொல்ல முடியாத விஷயமா? ஆனந்து ராஜா, எங்கடா போயிட்டீங்க? இங்க வாங்கடா. அவள கூப்பிடாது, என்ன சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், இடிச்சு போடுவேன். என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, இனிமே ஆகறதுக்கு என்னடா இருக்கு? நம்ம குடும்பத்தோட பேரை சொன்னாலே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்களே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சு போயிடுமே. என்ன விஷயம்? என்ன விஷயமா? செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன விஷயம் நான் கேக்குறேன்? ஐயோ, இந்த கழுவனுக்கு இப்படியா புத்தி கெட்டு போனோம்? மாமாவ கேவன் சொல்றீங்களா? அவரு உன் கண்ணுக்கு கழுவனா தெரிய மாட்டாருடி, தெரிய மாட்டாரு. நீ முதல்ல வீட்டு விட்டு வெளியே போ. வெள்ளிக்கிழமை பகல்லதான் வெளியே போறீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்? இப்ப புரியுதாடா என்ன நடந்ததுன்னு? என்னம்மா ஏதோ உளறற? இல்லடா தம்பி, அம்மா சொல்றதுல உண்மை இருக்கு. அம்மா இப்படி வா. ஏய், என்ன நடந்தது உண்மை சொல்லு, சொல்லு. ஏய், சொல்லி தொலையே. பாருங்க சின்ன டாக்டர் மாமா, ரொம்ப மிரட்டினீங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லிடுவேன், எனக்கு ரகசியத்தை அடக்க முடியாது. சொல்லி. ஐயோ, ஒரு நிமிஷம் நான் கேட்டு சொல்லிடுறேன், அப்புறம் பிரச்சனை ஆயிடும். இந்த அசிங்கத்தை கேட்டு வேற சொல்லுமா? அவ ஒண்ணும் சொல்ல வேணாடா, அவளை கழுத்து பிடிச்சி தள்ளுடா. என்ன மாமி, நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னா? நீ சொல்லிட்டே சொல்லிடு. நீ இப்ப நான் சொல்லுவேன் சொல்லுவேன்னா சொல்ல வேணா சொல்ல வேணாங்கறியே? இல்ல நான் சொல்லுவேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம், நல்லா இடத்துக்கு வா. சொல்லிடுவேன் மாமா, வீட்டை விட்டு கிளம்பு. ஐயோ, இல்ல, என்ன சத்தம் இங்க? முதலாளி மாமா, எல்லாரும் என்ன வெளிய போ சொல்றாங்க. ஏன்டா அவள வெளிய போ சொல்றீங்க? இதுக்கெல்லாம் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு அவள பிடிக்கல, அதனால வெளிய போ சொல்றோம். எனக்கு அவள பிடிச்சிருக்கடா. அவதான் எப்ப பார்த்தாலும் மாமா உங்களுக்கு என்ன வேணும், மாமா உங்களுக்கு என்ன வேணும் விழுந்து விழுந்து கவனிக்கிறா. உங்க அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சு இல்ல? கேட்டீங்களாடா, எனக்கு வயசு ஆயிடுச்சா? தோளுக்கு மேல வளர்ந்துட்டீங்களா? அதான் இந்த வீட்டுல என் பேச்சுக்கு மரியாதை எல்லாம் போடுச்சு. நீங்க யாரும் வெளியில போக வேண்டாம், நான் வேணும் அவுட் ஹவுஸ்ல போய் தங்குறேன். உங்களுக்கு இஷ்டம் அங்க வந்து பாருங்க. வர வர இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. அம்மா, கூப்பிட்டது தப்பா போச்சு. மாமா, 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 நில்லுங்க மதலி மாமா. ஐயோ மாமா, கூப்பிடுங்களேன். எல்லாம் உன்னால வந்தது. இத பாருங்க மாமா, ரொம்ப மிரட்டாதி. என்னால இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை வேணா, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். அனு மாமா, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இனிமே யார் உங்க சட்டையெல்லாம் துவைச்சு போடுவா? எல்லாம் நாங்க துவைச்சுக்கலாம். இப்போ மாமி, இனிமே யார் உங்களுக்கு அடிப்படை வேலை எல்லாம் செய்வா? நீ செஞ்சதெல்லாம் போதும். நீங்களும் மாமாவை சரியா கவனிக்காம வெளியே சுட்டிய, நானும் பாக்குறேன்னா அப்புறம் யார் அவரை பாக்குறது? பாவம் அவரு, நாங்கதான் போவேன். இந்த கூட இங்க வச்சிருக்க, நமஸ்காரம். ஐயோ, அங்கேயும் போறலடாவா? அட போட்டு விடுமா, நாங்க பாத்துக்கிறோம். நீ வாமா. அழகாதான், அவர் எவ்வளவு தூரம் போறாரு நானும் பாத்துறேன். அதான் அவுட் ஹவுஸ் வரலாம் போறேன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, என் நிலைமைய பாத்தீங்களா அம்மா? ஒரு பொண்ணா இருக்கிறதுனால
முதலாளி மாமா, ரொம்ப கவலையா இருக்கீங்கல்ல? எப்பவுமே நீங்க கலகலன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க. என்னால உங்க எல்லாருக்கும் மனசு கஷ்டம். நான் வேணா வேலையை விட்டு நின்னுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருங்க. என்ன வார்த்தை சொன்ன நீ? இனிமே இந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ எனக்கு மக மாதிரி. யாருக்கும் தெரியாம நீ எனக்கு ஐஸ் வாட்டர் கொடுத்த இல்லையா, அது என் பசங்களுக்கு பிடிக்கல. அதான் உன்னை வீட்டு விட்டு வெளியில அனுப்பணும்னு நினைச்சாங்க, நான் சண்டை போட்டுட்டேன். இத பாரு, இது ஒத்துமையான குடும்பம், ஒத்துமையான குடும்பம்னு ஊரே சொல்லிச்சு இல்லையா. கண்ணு பட்டுடுச்சு கடவுளே. கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருக்கிறது நல்லதுதான். அண்ணே மாமா, நீங்க கண் கலங்க கூடாது. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. கொஞ்சம் சரிங்களா? சிரிக்க மாட்டீங்களா? நான் உங்களை சிரிக்க வைக்கிறேன். நான் ஒன்னு சொல்றேன், ஆறுல பத்து போமா? போமே, ஆற்றுல பத்து பத்து இருந்தாச்சா போமே. சரி, வேற ஒன்று சொல்றேன். இந்த செடி மரம்லாம் ஏன் பச்சை பச்சையா இருக்குது? நம்ம பச்சை தண்ணி ஊத்துறோம், அது பச்சை பச்சை வளருது. சிரிப்பு வரலையா? சரி, நான் ஒன்று சொல்றேன், நீங்க கண்டிப்பா சிரிப்பிய. எங்க ஊர்ல இருக்கும்போது எங்க கிராமத்துல இருந்து ஒரு நாளைக்கு எங்க அப்பத்தா ஓடியான்னு சொன்னாங்க, செலமா செலமா உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ள வராங்க, அதனால இந்த புடவையை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ரம்புஜா காட்டுலேருந்து புதுசா புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நிறைய மல்லிப்பூலாம் வச்சு லப்பர் வலையெல்லாம் புதுசா போட்டு என்னை பாக்குறதுக்கு என் கண்டே பட்டுறும் போல அவ்வளோ அழகா இருந்தேன். சரி, மாப்பிள்ளை என கணக்கா அழகா இருப்பாரோன்னு மனசுக்குள்ள ஒரு படப்படப்பட்டேன். சாயங்காலம் வரைக்கும் அப்படியே காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா சாயங்காலம் அப்பதான் அப்படியே செலவா செலமா சீக்கிரம் எழுந்துரு, மாப்பிள்ள வந்துட்டாங்க, காப்பி தண்ணி கொண்டு வந்து அவர் கையில குடுன்னு சொன்னாங்க. எனக்கு அப்பதே ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா போனேன். மாப்பிள்ள முகத்தை பாக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அப்படியே பார்த்தா ஆச்சி, பயந்தே வைட்டேன்ல, முகம்லாம் ஒரே தாடியும் அப்படியே புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்தாப்பல ஈன் இருக்குது. மாரியாத்தா, இந்த அரக்கனுக்கு தேன் நம்மள நம்ம அப்பத்தா கட்டி வைக்க போறாருன்னு அப்பத்தாட்ட கேட்டேன். அப்பத்தா அப்பத்தா, என்ன இப்படி இருக்குதுன்னு உன் முகரைக்கு வரத லாயக்கு அப்படின்னு. சரி, ஏதோ அப்படியே பேசாம இருந்தேன். சரி, பேசாம இருக்க விடுதுங்களா இதுங்க? எங்க நடந்து காமி, பேசி காமி, டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு. சரி, என்ன போகுதுன்னு அப்படியே ஒரு பாட்டு எடுத்து விட்டேன். டான்ஸ் வேற பாட்டு முடிக்கிறதுக்குள்ளையும் பார்த்தா ஒருத்தனையும் காணும், எந்திரிச்சு ஓடிட்டாங்க. மாமா, இதுல ஒரு பெரிய தமாசு என்னன்னா, அவன் இருக்கிற முகரைக்கு அவனுக்கு என்ன பிடிக்கலையா? ஐயோ. அப்புறம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா சொன்னாங்க, சனினே ஒன் நாள் தான் இதெல்லாம் ஆச்சு, உன்னை இனிமே எவனும் கட்டிக்க மாட்டான். ஊர்கோடியில ஐயனா இருக்கிறாரு, அங்க போய் தினம் பாடு, அவர் உன்னை கட்டிக்குவாருன்னு. சரி, என்ன ஆகப்போதுன்னு நானும் தினம் பாடுறது, எல்லாரும் பாக்குறதேன், சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறதேன், நானும் தினம் பாடுறது. ஆனா இன்னும் ஐயனார் தான் வரவே இல்லை. இப்படி ஒரு தமாஷ் எங்க ஊர்ல நடந்துச்சு மாமா. என்ன மாமா, சிரிக்கவே இல்லை? சிரிப்பு வரலையா? ஐயா, என்ன மாமா நீங்க சிரிக்கணும்னு தமாஷ் என்ன கண் குலங்குறீங்க? இந்த பாருமா, அந்த ஐயனார் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவாரு, உன்ன கல்யாணம் பண்ணிப்பாரு. இந்த அப்பா உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆமா, அந்த ஐயனார் முன்னாடி என்ன பாட்டு பண்ண? பாடுமா? சரி.